எல்லாருக்கும் வணக்கம். நான் மாயா. இது மாயாவின் பயணம். சிவா, இன்றைக்கி வந்து விநாயகருக்கு பிறந்த நாள், கணபதிக்கு பிறந்த நாள். நாம் வந்து இன்றைக்கி எல்லார் வீட்லேயுமே ஏதாவது ஒரு விசேஷம் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியல. ஆனால் மாயா வந்து மரும வந்து வாசலில் அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் யார் லைனில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் யார் லைவ் வீடியோ பார்த்துட்டுருக்கீங்கன்னு தெரியாமல் இல்லை, எல்லோரும் பிஸியாக இருக்கீங்களா விநாயகர் செலப்ரேஷனில்? ஸோ ஓகே, நான் வந்து நம்ம வீட்டில் கோலம் போட்டதை காட்டுறேன், பிறகு நான் கதை சொல்கிறேன். விஜயாம்மா வணக்கம்மா. வணக்கம் வணக்கம். ஸோ 2 நிமிஷம் டைம் கொடுப்போம். யார் யார் வீட்டில் இன்றைக்கி வந்து மோதகம் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் வந்து கொல்லுக்கட்டை பண்ணியிருக்கீங்க, இனிமேல் தான் பண்ண போகிறீங்க, ஈவினிங்கில் வந்து பூஜை பண்ணால் நல்லதுன்னு சொல்லிட்டு. ஸோ யார் யார் வீட்டில் நிறையா பதார்த்தம்லாம் பண்ணியிருப்பீங்க. விநாயகர் வந்து சாப்பிட்றவர்களே நம்ம நல்லா சாப்பிடுவோம் இன்றைக்கி. ஓகே, நந்தினிம்மா, பிரேமாம்மா வணக்கம்மா. ஸோ மாயா வந்து கதை சொல்கிறதுக்கு முன்னாடி மாயா வந்து கோலங்கள் காட்டுறேன். விஜயம்மா, அமுதா தேவி, ஓகே பார்த்துட்டிங்களா நம்ம வீட்டில் வாசலில் கோலம் போட்டுக்கிறத பார்த்துட்டிங்களா? சிவா, நம்ம கதைக்குள்ளே போவோமா? இன்றைக்கி வந்து விநாயகரை பற்றி தான் ஒரு நல்ல கதை, அருமையான கதை. கேமரா ஹேங் பண்ணிக்குவோம். எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி வந்து விநாயகருக்கு பிறந்தநாள். எப்போதுமே மனுஷனுக்கு பிறந்தநாள் தான் யார்கிட்ட சொல்லுவோம்? ஹாப்பி பர்த்டேன்னு அவங்கக்கிட்ட சொல்லுவோம். இப்போ விநாயகர் எங்கே இருக்கார்? யார்கிட்ட சொல்கிறது? எங்கே சொல்கிறதுன்னு தெரியலையே. யார்கிட்ட சொல்லலாம்? நீங்கள் சொல்லுங்கள். மரன், எங்கள் பேக்ரவுண்டில் நிறைய மியூசிக் கேட்குதுல, கோலி மியூசிக்லாம். ஸோ எப்போதுமே வந்து நம்மக்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் கேமரா தொலைச்சிக்கலாம், அழுக்க இருக்க தெரியல. ஓகே, நம்மக்கிட்ட வந்து கோழி கத்துச்சு, நான் பார்த்துக்குங்க. உங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ எப்போதுமே வந்துட்டு நம்மக்கிட்ட சின்ன வயசுலேருந்தே ஒரு பொய் சொல்லிட்டாங்க. பொய் என்னென்னா, கடவுள் எங்கே இருக்காரு? கடவுள் பார்த்துக்குவார், கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார், நீ என்ன பண்ணுறியோ அவர் மேலேருந்து பார்த்துட்டே இருக்கார், நீ தப்பு பண்ணினா மேலேருந்து வந்துடுவார், மேலே மேலே மேலேன்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு மேலே மேலேன்னு காட்டும்போது இப்போ தான் யோசிக்கிறோம், அப்போ கடவுள் மேலே மட்டும்தான் இருக்காரா? அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொன்னாங்க மரன், அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொன்னாங்க கடவுள் அங்கே இல்லை இங்கே இருக்காரு. நாங்கள் எங்கே தான் இருக்காரு? அப்போ மேலே இருக்காரா, உள்ளே இருக்காரா, வெளியே இருக்காரா, எங்கே தான் இருக்காரு? நீங்களே சொல்லுங்கள். சிவா, ஸோ இது அவங்கவுங்க பார்த்து யோசிச்சுக்கோங்க, கடவுள் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்தி. ஸோ அவரை பற்றி தான் சில விஷயங்கள் பேசினோம். நேற்று வந்து நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, அது வந்துட்டு இந்தியாவில் வந்து ஷீலான்ற ஒருத்தவங்க எனக்கு கதை அனுப்பி வச்சுருந்தாங்க. அந்த கதை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த அம்மாவுக்கு தான், அந்த ஷீலான்ற அந்த அம்மாவுக்கு தான் இந்த வாழ்த்துக்கள் போய் சேரும். சிவா, ஸோ இன்றைக்கி விநாயகரை பற்றியது. இன்றைக்கி விநாயகரை பற்றிய சின்ன ஒரு விஷயம். விநாயகர் கும்பிட்றதுக்கு இன்றைக்கி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு மோதகம் இல்லை வந்துட்டு கொல்லுக்கட்டை, பாயசம் இந்த மாதிரிலாம் வச்சு படைச்சிருப்போம் கண்டிப்பாக. அப்புறம் அருகம்புல்ல கண்டிப்பாக மாலை வாங்கி போட்டிருப்போம், அருகம்புல்ல வந்து கண்டிப்பாக அவருக்கு சாத்தியிருப்போம், ஏதாவது ஒன்று செஞ்சுருப்போம். ஆனால் சிம்பலிக்காக ஒரு 3 விஷயம் மாயா சொல்கிறேன். 3 விஷயம் சொல்கிறேன். அந்த 3 விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை சொல்கிறேன். விநாயக பெருமானுக்கு, அதாவது விநாயக பெருமானை இறங்கி வந்து ஒரு சின்ன திருவிளையாடல் நடத்தினதான் ஒரு சின்ன கதை படித்தேன். அந்த கதையை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். சிவா, ஸோ அந்த கதையில் வந்துட்டு விநாயகருக்கு வந்துட்டு பாயசம் சாப்பிடணும், அதாவது ஏலக்காய் சுக்கு எல்லாம் போட்டு பாயசம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காய் சுக்கு பால்லாம் எடுத்துகிட்டு ஒரு சின்ன குழந்தை வடிவத்தில் ஒரு பணக்கார வீட்டுக்கு போய் கதவு தட்டினாராம். அந்த பணக்கார வீட்டில் ஒரு பாட்டி அம்மா கதவை திறந்தாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், பாட்டி எனக்கு வந்து பாயாசம் வேணும், இதோ பாருங்கள் பாயாசத்துக்கு தேவையான எல்லாம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு கொஞ்சமாக பாயாசத்தோடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அந்த பாட்டி அம்மா பணக்கார திமிரு கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அந்த அம்மா முடியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் எதுக்கு உனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அவரை அந்த பையனை விரட்டிட்டாங்களாம். அந்த பையன் ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் ஒரு ஏழை குடிசைக்குள்ளே போயிட்டு கதவை தட்டி ஒரு பாட்டியம்மா வந்தாங்களாம். அங்கேயும் அந்த பாட்டியம்மாட்ட சொன்னாரா, அந்த மாதிரி எனக்கு வந்து பாயசம் சாப்பிடணும் பாட்டி, நான் எல்லா பொருளும் வச்சுருக்கேன், எனக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னானே. அந்த பாட்டியம்மா, ஐயோ கண்ணா நான் வச்சு தரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கி பானையில் வச்சாங்களாம். வச்சுட்டு பாயசம் வச்சுட்டு பாயசம் அரை இது தான் இருந்துச்சான், அரைப்பானை தான் இருந்துச்சான். அப்போ அந்த பையன் சொன்னா, பாட்டி என்ன பாட்டி பாயசம் அரைப்பானை தான் இருக்கு, எனக்கு இது பத்தாது, எனக்கு நிறையா வேணுமே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பாட்டியம்மா, நான் நிறைய செஞ்சு தரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பால்லாம் ஊற்றி நிறைய செஞ்சுட்டாங்களாம். அந்த நேரத்தில் அந்த பையன் சொன்னாரா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் பாட்டி, நீங்கள் பாயசம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன தம்பி ஓடி போயிட்டாராம். அந்த பாயசத்தை பார்க்க பார்க்க அந்த அம்மாவுக்கு ஒரே ஆசையாக இருந்துச்சான், இந்த பாயசம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டம்ளரில் ஊற்றி குடிச்சு பார்த்தாங்களாம். ரொம்ப நல்லா இருந்துச்சான், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சான். மறுபடியும் இன்னொரு டம்ளரில் ஊற்றி குடித்தாங்களாம். ஊற்றி குடிச்சிட்டு அந்த பையனுக்காக காத்திருந்தாங்களாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அந்த பையன் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாராம். அப்போ சொன்னாரா, தம்பி பாயசம் வச்சுட்டேன், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கு பாட்டியம்மா, சாப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பையன் சொன்னாராம், பாட்டி நான் இப்போ தான் பாட்டி 2 டம்ளர் குடிச்சிட்டேன், எனக்கு வேணாம் பாட்டி, எனக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு, ரொம்ப சுவையாக இருந்துச்சு, நானும் ரசித்தேன் பாட்டி அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பாட்டியம்மா, நீ இன்னும் வரவே இல்லையே, இப்போ தானே வந்தேன், நான் தானே குடிச்சு பார்த்தேன் 2 டம்ளரு, நீ இப்போ தானே வந்தப்பா, நீ எப்படிப்பா குடிச்ச, நான் இங்கே தானே இருக்கிறேன், எனக்கு தெரியாமல் நீ எப்படி பாயசம் குடிச்ச அப்படின்னு சொல்லி பாட்டி கேட்கும்போது விநாயகர் சொன்னாரா, அப்புறம் தான் தன் உருவத்தை காட்டினாரா, நான் வந்து விநாயகர், நீ 2 கப்பு குடிச்ச இல்லையா, அந்த 2 கப்பில் திருப்தி அடைஞ்ச இல்லையாப்பா, அந்த 2 கப் திருப்தியில் நான் திருப்தி அடைஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம். விநாயகர் என்ன சொன்னார், நான் திருப்தி அடைஞ்சேன். அப்போ அந்த பாட்டியம்மா குடிச்சது யார், பாட்டியம்மா தானே குடித்தாங்க, ஆனால் இறைவனை எப்படி சந்தோஷப்படுத்த முடிஞ்சிச்சு, எப்போ அந்த ஆன்மா, அந்த பாட்டியம்மாவோட ஆன்மா சந்தோஷமாக அந்த பாயாசத்தை ரசிச்சிச்சோ ருசிச்சிச்சோ, அப்பயே இறைவனுக்கு அது பிரசாதம் ஆயிடுச்சு. சிவா. ஸோ இந்த கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் உண்மை என்னன்னா, எதையெல்லாம் வச்சு படிக்கிறோமோ அது நமக்கு பிடிச்சதான் வைப்போம். நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், கொழுக்கட்டை வச்சு படிக்க மாட்டோம். மோதகம் வச்சா போதும், அது 10 2 வலிக்கு வாங்கி வச்சா போதும், 10 வலிக்கு வாங்கி வச்சா போதும், இல்லை செஞ்சால் போதும், இல்லை யூடியூப்பில் பார்த்து செஞ்சு அழகாக வச்சுருவோம். ஏன்னா நமக்கு மோதகம் பிடிக்கும், கொழுக்கட்டை பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை ரசித்து ருசித்து நீங்கள் சாப்பிட்டு உங்களுக்குள்ளே ஒரு சாந்தி, சே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த மோதகம் அப்படின்னு நினைக்கும் போதே இறைவனுக்கு திருப்தியாகிடும். அதனால் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதிங்க வச்சுட்டா இறைவன் வந்து தான் சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காதிங்க. இறைவன் நம்முள்ளையும் நிறைந்திருக்கான். எல்லாரும் போய் சொல்லிட்டாங்க மேலே இருக்கான் மேலே இருக்கான்னு சொல்லிட்டு, இறைவன் நம்முள்ள நீக்கமர நிறைந்து கடவுள் நம்மை கடந்து உள்ளே இருக்கான், ஆத்மாவாக இருக்கான், ஜோதியாக இருக்கிறான். நாம் திருப்தி அடைஞ்சால் அவன் திருப்தி அடைஞ்சிருவான். சிவா. ஸோ இதுதான் கதை இன்றைக்கி. ஆனால் ஒரு 3 விஷயம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி. ஸோ எப்போதுமே வந்துட்டு ஒரு காசிக்கு போயிட்டால் என்ன திரும்ப செய்வாங்க, சங்கல்பம் பண்ணிக்குவாங்க, நான் வந்து இன்னையிலேருந்து இது சாப்பிட மாட்டேன், இந்த கலர் ட்ரெஸ் போட மாட்டேன். அதாவது நமக்கு ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கறது. அப்படி விட்டு கொடுக்கும்போது என்ன நடக்கும்னு சொன்னால், நாம் பக்குவப்படுவோம், அந்த வாழ்க்கைக்கு பக்குவப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. பெருமாள்கிட்ட போகும்போது தான் எனக்கு இது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. ஆனால் சிவன்கிட்ட போகும்போது ஒன்றுமே கேட்க தோணாது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரணும்னு தான் தோணும். ஏன், அவர் அந்த நிலைக்கு கொண்டு போயிடுவார், அந்த ஏகாந்த நிலைக்கு கொண்டு போயிடுவாரா, அதனால் அவர்கிட்ட எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பண்டிகையிலும் கங்கையில் மூழ்கினா எதையாவது ஒன்று விடணும்னு சொல்கிற மாதிரி, ஒவ்வொரு பண்டிகையும் தாண்டி வரும்போது, ஒவ்வொரு பெருநாளையும் தாண்டி வரும்போது நாம் நம்மளோட கெட்ட குணங்கள் கெட்ட விஷயங்கள் எதையாவது ஒன்று விடணும். அதனால் இன்றைக்கி என்ன விட போகிறோம் அப்படின்றத ஒரு 3 விஷயம் இன்றைக்கி வந்து சங்கல்பம் பண்ணிக்குவோம். இன்றைக்கி ஒன்று விடாட்டி பரவாயில்ல, இன்றைக்கி சங்கல்பம் பண்ணிக்குவோம். என்ன சங்கல்பம்னா, எப்போதுமே நாம் வந்துட்டு விநாயகருக்கும் சரி மற்ற சாமிகளுக்கும் சரி வில்வம் வச்சு படைக்கிறோம், அருகம்புல் வச்சு படைக்கிறோம், செம்பருத்தி வச்சு படைக்கிறோம், செம்பருத்தி பூ படைக்கிறோம், இப்படி நிறைய வகைகள் வந்து இலத்தலைகளும் பூக்களும் இறைவனுக்கு படைக்கப்படுகிறது. உங்களுக்கே தெரியும் படைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சிம்பலிக்காக என்ன சொல்லப்பட்டுச்சு, அங்கே வச்சுட்டு நீ சாப்பிடு, அங்கே வச்சுட்டு நீ சாப்பிடு. இந்த உடல் சரியாக இருந்தால் தான் இந்த உள்ளத்தை சரியாக வச்சுக்க முடியும், இந்த உள்ளம் சரியாக இருந்தால் தான் உள்ளே போய் கடக்க முடியும். உள்ளே கடக்கும் போது தான் தியானம் யோகம் இது எல்லாமே சித்திக்கும் இல்லையா. அப்போ இந்த உடல் ரொம்ப முக்கிய தேவை. அப்போ இந்த உடலுக்கும் நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் ரொம்ப சம்மந்தம். உடல் இருந்தால் தான் இந்த உள்ளம், இந்த உள்ளுக்குள்ளே ஜோதி, இந்த உள்ளுக்குள்ளே உயிர் வேலை செய்யும். அப்ப இந்த உடலை சரியா வச்சுக்கணும்ன்றதுக்காக தான் சிம்பலிக்கா சொல்லப்பட்ட விஷயம் தான் இறைவனுக்கு இதை படைங்க இதை படைங்க இதை படைங்கன்னு. மறுபடியும் அதை நம்ம சாப்பிடணும் அப்படின்றதுக்காக சரியா. ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சங்கல்பம் என்னென்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, நீங்கள் வந்து கண்டிப்பாக எப்படியாவது எங்கேயாவது போய் அருகம்புல் தேடி எடுத்து வந்திருப்பீங்க. அருகம்புல் எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி பூஜையில் வச்சு செஞ்சு சாப்பிட்டுட்டு வச்சுட்டிங்களா எடுத்துட்டிங்களா, அதை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு கொஞ்சம் இடிகளில் போட்டு இடிங்க. இடித்தோடனே கொஞ்சம் சாறு வந்துடும் இல்லையா, அதை கொஞ்சமாக கொஞ்சமாக அருகம்புல் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஒரு டம்ளர் 2 டம்ளர் தண்ணியை எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சுட்டு இந்த அருகம்புல் போடுங்க. அருகம்புல் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொஞ்சமாக நீங்கள் வேணால் உங்களுக்கு நாட்டு சக்கரை இருந்துச்சுன்னா நாட்டு சக்கரை போடலாம், இல்லை கருப்பட்டி போடலாம். ஏதாவது ஒரு கருப்பட்டி மாதிரி போட்டுட்டு நீங்கள் டீ காஃபி மாதிரி குடிக்கலாம். அது வந்து தீர்த்தம். அதாவது என்ன தீர்த்தம்னா, அருகம்புல்லோட தன்மை என்னது, நம்மளுடைய உடம்புல உள்ள சூட்டை தணிக்கக்கூடியது, காய்ச்சலை அந்த நிமிஷமே போக்கிடுமா. ஆனால் நாம் செஞ்சோமா, காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொல்லி இப்போ ஹாஸ்பிட்டல் போனோம்னா கொரோனான்னு சொல்லிட்டு கையில் ஒரு டேக் போட்டுருவான், வீட்டில் 14 நாள் உட்காந்துருக்கணும் சரியா. ஸோ அதனால் நமக்கு எல்லா விஷயமும் சொல்லப்பட்டிருக்கேன், நாம தான் ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், அருகம்புல் ஜூஸ் குடித்தா உடம்பு சூடு தணிக்கப்படும். அதிகமாக தியானம் பண்ணுறவங்களுக்கும் உடம்பு அதிகமாக சூடாகவே இருக்கும், அதை தணிக்கணும் அப்படின்றதாகத்தான் அவை பாட்டி அருகம்புல்லை விநாயகருக்கு சாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விநாயகருக்கு சாத்திட்டு சாப்பிடணுன்ற விஷயத்தை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஸோ நாமளாவது சொல்லி வைப்போம், எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் எதையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது கிடையாது நாம தான். ஸோ அதனால் இன்னையிலேருந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை அருகம்புல் இருந்தால் பூஜைக்கு வைக்கிறீங்களோ வைக்கலையோ அது வேறு விஷயம், எடுத்து வந்து சுத்தமாக கழுவிட்டு நல்லா கொஞ்சம் தட்டி போட்டு வேக வச்சு ஒரு காஃபி மாதிரி சக்கரை போட்டு நீங்கள் குடிக்கலாம். அப்படி குடிக்கும்போது என்ன ஆகும்னா பாடியில் உள்ள ஹீட்டு குறைஞ்சிரும். ஹீட் குறைஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த என்ன சொல்லுவாங்க கிளைன்ஸ்லாம் இருக்குது இல்லையா, நரம்பு முடிச்சுக்கெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீட்டு குறைஞ்சா, ஹீட் கூட இருந்துச்சு உடம்புல சூடு வந்து கூட இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு பார்ட்ஸாக செயலிழக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஆரோக்கியம் எங்கே இருக்குது, அருகம்புல்ல இருக்குது. ஸோ இன்னையில இருந்து அருகம்புல் ஜூஸ் 3 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையாவது வீட்டில் எல்லாருக்காகவும் எடுத்து கொடுக்குறோம். ஸோ இதே மாதிரி கடையிலையும் விற்கிது. கடையில் உள்ளது எப்படின்னு எனக்கு தெரியல, எவ்வளோ ஒரு பியூரிட்டியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல, நம்ம அதை பற்றி சொல்ல வேண்டாம். ஆனால் சொந்தமாக எடுத்து வந்து இடித்து நீங்கள் அருகம்புல் ஜூஸ் குடித்தா தஸ் ஃபென்டாஸ்டிக், உங்களுடைய பாடியை காப்பாற்றும். ஓகே, 2வது இன்னையிலேருந்து ஒரு முடிவு பண்ணிக்கோங்க, நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். இறைவா எனக்கு கை காலெலாம் வலிக்குது பார்த்துக்க இறைவா, எனக்கு முட்டியெல்லாம் வலிக்குது எனக்கு காப்பாற்று இறைவா, எனக்கு இந்த சீக்கு வந்துச்சு காப்பாற்றிடுவா, எனக்கு அந்த சீக்கு. கடவுள் வந்து மருந்தா கொடுக்க போகிறாரு, அவர் என்ன டாக்டரா கொடுக்க மாட்டார்ல. ஒரே ஒரு விஷயம் விநாயகரோட இதில் வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு, இப்படி காதை பிடிச்சு இப்படி தலையை கொட்டி இப்படி காதை பிடித்து இப்படி இழுக்கும் போது என்ன நடக்கும்னா இங்குள்ள நரம்புகள் பூராவும் இழுக்கப்படும், இங்குள்ள பாயிண்ட்ஸ் பூராவும் ஆக்டிவேட் ஆகும். இப்படி தலையை கொட்டும் போது இங்குள்ள பாயிண்ட்ஸ் பூராவும் ஆக்டிவேட் ஆகும். இந்த காதை பிடிச்சி இப்படி இழுக்கும் போது என்ன ஆகும்னு சொன்னால் இந்த தலைக்குள்ளே உள்ள ஆக்சிஜன் அதிகமாக உள்ளுக்கு போகும். தலைக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு வந்துட்டு ரத்த ஓட்டங்கள் சரியாக போவோம், நிறைய யோசிக்கிற திறமை வரும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். அதனால தான் ஸ்கூல்லாம் வந்துட்டு தோப்புக்கரணம் போட சொன்னாங்க. ஆனால் நாம் அதை தண்டனைன்னு நினச்சோம். அப்படி கிடையாது, தோப்புக்கரணம் போடுங்க. எத்தனை தடவை போடணும் மாயா? முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு 5 தடவை போடுங்க. அதுக்கப்புறம் 21 தடவை ஒரு நாளைக்கு, காலையிலையோ சரி இல்லை ராத்திரியோ ஏதாவது ஒரு டைமில் 21 டைம்ஸ் நீங்கள் தோப்புக்காரனை போட்டால் போதும். உங்களுக்கு முட்டி வலி இருக்காது, காலு வலி இருக்காது, நரம்பு வலிகள் இருக்காது, இடுப்பு வலி இருக்காது, தலைவலி இருக்காது. நிறைய சீக்கு 99% சீக்குக்கு ஒரே அருமருந்து நீங்கள் தோப்புக்கரணம் போடுறது. இதை எந்த கடையில் போய் வாங்குறது, இது எந்த டாக்டர் நமக்கு கொடுப்பான்? யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ இன்னையிலேருந்து சங்கல்பம் பண்ணுங்கள், இப்படி முழுசாக உட்காந்து எந்திரிக்கணும். ஒரு அரை மண்டியில் எந்திரிக்கிறது கிடையாது, முழுதாக உட்காந்தா தான் முட்டி வளையும். முட்டி வளையும் போது என்ன ஆகும்னா அங்கே எக்ஸசைஸ் நடக்கும், எல்லா இடத்துலையும் எக்ஸசைஸ் நடக்கும். இப்போ கையில் பார்த்தீங்களா கண் இங்கே இருக்குது, காது இங்கே இருக்குது, மூக்கு இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தெராப்பி சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி காதுலையும் எல்லா தெராப்பி எல்லா பாடியோட கனெக்ஷனும் இதில் இருக்குது. நம்ம இதை இழுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னால், எனக்கு வந்து ஒருத்தருக்கு வயிற்று வலி வந்துருச்சு. நான் வேற ஒரு நாட்டு வைத்தியக்காரருக்கு நான் சொன்னேன், அந்த மாதிரி அவருக்கு வயிற்று வலிச்சிட்டு இருக்கு, என்ன செய்யலாம் இப்போதைக்கு டெம்பரவரி என்ன செய்யலான்னு. அவர் இந்த இடத்த பிடிச்சி இப்படி இழுக்க சொன்னார், இந்த காது வலி இழுங்க வயிற்று வலி குணமாயிடும். அதே மாதிரி இப்படி இழுத்தாரு, வயிற்று வலி குணமாயிடுச்சு. எவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டான விஷயமே. ஸோ இந்த இடத்துல ஒரு நரம்பை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இது. ஸோ இப்படி இழுத்து இப்படி கணக்கை ஒரு 5 தடவை கொட்டிட்டு இப்படி இழுத்து 21 தடவை நீங்கள் தோப்புக்கரணை போட்டு பழகுனா உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் நிச்சயம். மருந்துலாம் தேட வேண்டாம் தெரியுமா சிவா. ஸோ காலையில் எழுந்திரிச்சு கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்க, அருகம்புல் 2-3 நாளைக்கு ஒரு தடவை குடிங்க. காலையில் எழுந்திரிச்சோ இல்லை சாயங்காலத்துலேயே கண்டிப்பாக 21 தடவை தோப்புக்காரம் போடுங்க. இறைவன் பேரை சொல்லி போடுங்க. எப்படின்னா, எப்போதுமே ஒரு நோட்புக்கில் ஒரு விஷயம் எழுதும் போது ஒரு சுழி போடுவோம். எதுக்குன்னா விநாயகரை சொல்லி போட்டுட்டு எழுதலாம். ஒரு லெட்டர் எழுதும் போது விநாயகரை சொல்லி போட்டுட்டு எழுதணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கதை எழுத ஆரம்பிக்கவோ, ஒரு புதுசாக ஒரு விஷயம் செய்யவோ, ஒரு என்னது ஒரு கல்யாண வைபவம் ஆரம்பிக்கவோ, ஒரு வந்து ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் செய்து கிரகப்பிரவேசம் எது செஞ்சாலும் சரி தான் ஒரு பிள்ளையார் பிடிச்சி வைக்க சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஏன் பிள்ளையார் பிடிச்சி வைக்க சொல்கிறாங்கன்னா, அவரை நினச்சிக்கங்க. இப்போ யார் வருவா உங்கள் பக்கத்தில் நின்று உங்களுக்கு தைரியம் சொல்ல? யார் வருவா? பக்கத்தில் நிறைய பேர் இருப்பாங்க, 100 பேர் இருக்கலாம், 200 பேர் இருக்கலாம். ஆனால் ஒன்றுள்ள ஒரு தைரியம் இருக்கலாம், என்னுள்ள இறைவன் இருக்கான், விநாயகர்ன்ற இறைவன் இருக்கார், அவர் முழுமுதற் கடவுள், அவர் என்னுள்ள நிறைஞ்சி இருக்கார், என்னோட குண்டனில இருக்கார், என்னோட சக்கரால் மூலாதார சக்கரால் அமைஞ்சிருக்காரு, என்னோட ரத்தமாக இருக்கார், அவர் என்னுள்ள இருக்கார், நான் செய்கிற காரியத்துக்கு அவர் சாட்சி, எனக்கு எதுவாக இருந்தாலும் அவர் பார்த்துப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் யாரை நம்பிக்கணும்? அவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த காரியத்தை செய்ய தொடங்கினா அந்த காரியம் வெற்றி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் இருக்குது சரியா. அதனால் உங்களுக்கு மனதைரியம் வேணுமா, உங்களுக்கு தெளிவு வேணுமா, உங்களுக்கு சிந்தனை வேணுமா, விநாயகரை கூப்பிட்டுக்குங்க. அவர் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்துருவார். எப்படி சொல்லி கொடுப்பாருன்னா, மனசுக்குள்ளே சொல்லுங்கள், எனக்கு வேணும்னு சொல்லுங்கள், ஒரு சின்ன மந்திரம் சொல்லுங்கள், தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள், தெரியாட்டி கூட விநாயகப் பெருமானே நான் இதை ஆரம்பிக்கும் போது என் பக்கத்தில் நின்று நீங்கள் ஒரு தேவதை எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுங்க, எது எப்படின்னு காட்டி கொடுங்க, இதுவா 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 இதுவான்னு சொல்லிட்டு எதுன்னு சொல்லி காட்டி கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். உங்கள் வேலை சக்ஸஸாக நடக்கும் சரியா. அவள் பொறி கடலெல்லாம் வச்சு படைப்பாங்க. நான் நேற்று ஒரு விஷயம் ஒரு சின்ன ஆர்டிக்கல் படித்தேன், அவள் பொறி கடலெல்லாம் ஏன் படைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அவள் பொறி கடலெல்லாம் சின்ன சின்ன விஷயத்து சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும். அவள் சாப்பிட்டா சீக்கிரம் டைஜஷன் ஆயிரும். கடலை இருக்குது தெரியுமா, அந்த அவள் பொறி கடலை இருக்குது தெரியுங்களா, அந்த கடலை சாப்பிட்டா வயிற்றுல புண்கள் இருந்துச்சுன்னா, அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, அந்த கடலை சாப்பிட்டா அதில் வந்து பால் சுரக்கும், ஒரு மாதிரி பால் மாதிரி சுரக்கும். அதை சாப்பிடும்போது நீங்கள் வாங்கி வச்சுட்டு சாதாரணமாக டிவி பார்க்கும்போது கூட நொறுவு தீனி கொடுக்காம பிள்ளைங்களுக்கு இந்த அவள் பொறி கடலை கொடுக்கலாம். அந்த இது சாப்பிடும்போது உள்ளுக்குள்ளே கேஸ்ட்ரிக்கில் குடலில் உள்ளுக்குள்ளே புண்ணு குணமாயிரும். ஸோ எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது எல்லாமே நம்ம கடைப்பிடிக்கிறதே கிடையாது. அதனால் சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாற்றிக்கிங்க, இறைவனை கூப்பிட்டுக்குங்க. இறைவா என்னுள்ள இருக்குன்னா அவன் உங்களுக்கு சாட்சி, நீங்கள் செய்கிற ஒரு காரியத்துக்கு அவன் சாட்சி, அவன் சரியாக்கி கொடுப்பான். அவர் தப்பாக நடக்க போதுன்னா உங்களுக்கு காட்டி கொடுப்பான், தப்பாக நடக்க போது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி காட்டியும் கொடுப்பான். ஸோ அவனை கூப்பிட்டுக்குங்க. இந்த வாழ்க்கையை ஒரு அழகான பயணமாக உணர்வீங்க சிவா. நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 விஷயம் சொல்லியிருக்கேன். ஒன்று வந்துட்டு அருகம்புல் ஜூஸு வாரத்துக்கு ஒரு தடவையாவது எல்லாரும் வீட்டில் குடிக்க பாருங்கள். உடல் சூடு தனியும், காய்ச்சல் வராமல் இருக்கும், கொரோனா நம்மளை விட்டு போயிடும்ன்ற நம்பிக்கையோடு குடிங்க. யார் மேல் நம்பிக்கை வைத்து? இறைவன் மீது நம்பிக்கை வைத்து, விநாயகர் மீது நம்பிக்கை வைத்து குடிங்க. 2வது வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும்னா 21 தடவை தோப்புக்காரம் போடுங்க ஒரு நாளைக்கு. 3வது வந்துட்டு உங்கள் குழந்தைகளுக்கு படம் பார்க்கும்போது ஏதாவது நொறுவத்தி வேணால் அவள் பொறி கடலை வாங்கி கொடுங்க. சீக்கிரம் டைஜஷன் ஆயிரும், அவங்களுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் மாயா இன்னைக்கு தேடி எடுத்து உங்களுக்காக சொல்லியிருக்கேன். முயற்சி பண்ணுங்கள், முயற்சி இருந்தால் மட்டும்தான் வெற்றியாகும். இன்றைக்கி ஆத்ம ஜோதி போடுங்க, ஆத்ம ஜோதி போடுங்க. ஆத்ம ஜோதி போட்டு 1000கணக்கான பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாங்க, நான் நல்லா இருக்கேன் மாயா, நான் நல்லா இருக்கேன் மாயா, நான் நல்லா இருக்கேன் மாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு நல்ல விஷயம் நடந்துக்கு, நிறைய பேர் நடக்காட்டியாலும் சந்தோஷமாக இருக்கிற மாயான்னு சொல்லியிருக்காங்க. முயற்சி செய்தனால தான், விடிகாலில் எழுதுனாச்சுனால தான், அந்த ஜோதி போட்டனால தான் இவ்வளோ விஷயமே தவிர படுத்துக்கிட்டு ஜோதி போட்டாச்சு ஜோதின்னு ஒருத்தன் பேசிக்கிட்டு இருக்காங்க போடணும், பக்கத்து இருக்காரங்க போடுறாங்க, எங்கள் அக்கா போடுறாங்க, எங்கள் கணவரோட தங்கச்சி போடுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் வேலைக்கு ஆகவே ஆகாது. ஸோ அருகம்புல்ல விநாயகருக்கு சாத்தினா மட்டும் வேலைக்கு ஆகாது, அதை எடுத்து நாம் சாப்பிடணும். விநாயகர் முன்னுக்கு இறைவா நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறதில்ல, இப்படி தட்டிக்கிட்டு மன்னிச்சிருன்னு சொல்கிறதுக்கு இல்லை, இறைவா நான் ஆரோக்கியமாக இருக்கேன், என் உள்ளுக்குள்ளே நரம்பு மண்டலங்களை சரியாக்கு, என் உள்ளுக்குள்ளே போயிட்டு இருக்க ஆக்சிஜனை சரியாக்கு, என்னுடைய தலையில் உள்ள என்ன சொல்லுவாங்க பாரங்களை குறைச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஒவ்வொரு முட்டிக்குள்ளேயும் இருக்கிற அதான் அழுக்கு தண்ணியும் சொல்லுவாங்க அதை வெளியாக்கிடு, என்னோட உடம்பை சீராக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னுக்கு தோப்புக்காரம் போடணும். அப்புறம் நம்மளோட குழந்தைகள் எதிர்காலத்தை நல்லா வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வயிறு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, என்ன சொல்லுவாங்க வயிற்றுக்குள்ளே கான்ஸ்டிபேஷன் தான் எல்லா சீக்குக்கும் மூலாதாரம். ஸோ இங்கே அங்கே சுத்தமாக இருந்தால் எல்லா இடத்துலையும் சுத்தமாக இருக்கும் இல்லையா. ஸோ அங்கே சுத்தமாக இருக்குன்னா அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு டிட்பிட்ஸ்லாம் வாங்கி கொடுக்காம, அஜினமோட்டோ போடுற ஜாமான் வாங்கி கொடுக்காம அவள் பொறி கடலை கொடுங்க, ரொம்ப நல்லா வந்துடுவாங்க சிவா. सो इंपे नल सण माया इत मुझे और यूट्यूब चेनल उपडेट पड़े नाम சொல்லிக் கொடுத்தா தான் நம்ம கோயில்ல இருந்து எங்க அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்து நாம நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்து நிறைய பேர் நல்லா இருந்திருக்காங்க ஒரு விநாயகர் பூஜை சிம்பிளா செய்யற பூஜை நீங்க நல்லா இருக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நான் வந்து இன்ன ஒரு 1 hour 2 hour குள்ள நான் உங்களுக்கு அந்த வீடியோ YouTubeல அப்லோட் பண்றேன் பாருங்க அது முடிஞ்சா செஞ்சு பாருங்க நல்லா வந்துருவீங்க சிவா எல்லாம் வல்ல இறைவனோட பேரருள் அதாவது விநாயகரோட பேரருள் இன்னைக்கு பரிபூர்ண ஆசீர்வாதமா இருக்கும் सो अंद और पेररुल उंगलुक्कु उंगा परंपरैक्कु किडैक्कणुम मायावुम प्रार्थनै सेय्गिरेन माया सेय्द पूजा पलनुम पुण्यंगलुम दानंगलुम उंगलुक्कु वंदु सेरुम शिवा नम्म वंदु चतुर्थी पूजा वंदुट्टु वीट्ल वंदुट्टु सायंकालम सेय्य पोरोम ईवनिंगल मत्त कोयिल्ल वंदु इप्पो पोई नम्म सेय्य पोरोम नेरम वंदा नान उंगलुक्कु लाइव वीडियो पोडुरेन सरिया शिव शिवा நல்லா இருப்பீங்க நான் சொல்ற அந்த நாலு மூணு விஷயம் மட்டும் செஞ்சிருங்க கண்டிப்பா மறக்காம இந்த வாழ்க்கை உங்களுடைய பயணம் நீங்க தான் சொல்லணும் உங்களுக்கு எது வேணும் எது வேணாம்னு நேத்து சொன்ன மாதிரி பூனைக்கு கழுத்துல கட்டினாங்க மணி பூனை கழுத்து தெரியாது ஆனா நமக்கு கழுத்து தெரியும் வேணுமா வேண்டாமா அப்படி சொல்லிட்டு அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நான் சொன்ன மூணு விஷயம் வேணுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணுங்க தோப்புக்காரன் போடாம மறந்துறாதீங்க என்ன சொல்றாங்க வில்வ இந்த அருகம்புல் சாறு குடிக்க மறந்துறாதீங்க உங்க குழந்தைகளுக்கு அவல்பொரி கடலை வாங்கி கொடுக்க மறந்துறாதீங்க शिवा बाय मीडू ना और कदल इनकी निके रे मूर्ण नम्बर सदिपो अब पाकल बाय वाक और अलग पैण।